மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் தரம் 10 பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த அவதானித்துக் கொண்டு வருகின்ற பாடங்களின் வரிசையில் தனிப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான பாடப்பரப்பில் புகழேந்தி புலவருடைய பாடல் முடிக்கப்பட்டிருக்குது. வடைக்காசு புலவருடைய பாடலும் முடிக்கப்பட்டுள்ளது. காலமிக புலவருடைய 2 பாடல்கள் வருகின்றன. ஒன்று, காலமிக புலவர் தன்னுடைய கவி பாடுகின்ற திறனை பற்றி பாடுகின்ற ஒரு பாடலும், அடுத்தது காலமிக புலவருடைய சிலேட கவி என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்மையில் வருகின்ற ஒரு பாடலை நாங்கள் என்ன செய்ய வேண்டால் படித்து கொள்ள வேண்டிய பிரதானமான தேவைப்பாடு இருக்கின்றது. அதில் முதலாவது பாடலில் ஏற்கனவே அதை பற்றி எப்படியும் நான் சொல்லியிருக்கிறேன். விளக்கத்தக்க பொருட்பிழைகள் எல்லாவற்றையும் விளக்கி, கடல் போன்ற நல்ல நூல்களை அறிவு கேட்டபடி கற்று, பொதிகை மலையிலிருந்து வருகின்ற அந்த தென்றல் காற்றை துணியாக கொண்டு அழகுமிக்க கவிதைகளை பாடுகின்ற புலவர்களுடைய ஆகாயமாகிய மனத்தை ஏறி, இடி போல இடித்து மின்னலை போல மின்னி, அதாவது மழை பொழியும் படியாக பாடல்களை பாடுகின்ற அந்த காலமிக புலவர் புறப்பட்டு விட்டார் என்று காலமிக புலவர் தன்னுடைய கவி பாடுகின்ற திறனை பாடிய அந்த தனிப்பாடல் ஏற்கனவே வகுப்பில் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஏற்கனவே அவதானித்திருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய இந்த வகுப்பில் சிலேடை கவி என்று சொல்லப்படுகின்ற பாம்புக்கும் எள்ளுக்குமான அந்த சிலேடை பாடலைத்தான் இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் படிக்க போகிறோம் என்பதை மாணவர்களுக்கு என்ன செய்யண்டா முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதில் என்னண்டா சிலேடை கவியண்டா என்னென்றால், ஒரு சொல் அல்லது சொற்றொடர் 2 வேறு விதமான பொருள்படுமாறு அமைக்கப்படுகின்ற கவியை சொல்றது சிலேடை கவி. ஒரு சொல் அல்லது சொற்றொடர் 2 வேறு விதமான பொருள்படுமாறு அமைக்கப்படுகின்ற அந்த கவிக்கு என்ன பேர் என்றால் சிலேடை கவி. ஒரு சொல்லாயிருக்கலாம் அல்லது சொற்றொடராயிருக்கலாம், 2 வேறு விதமான பொருள்படுமாறு அமைக்கப்படுகின்ற அந்த கவிக்கு வழங்கப்படுகிற பேர் சிலேடை கவி என்று சொல்லப்படும். அப்போ இந்த பாடலில் காலமிக புலவர் பாம்பிக்கும் எள்ளுக்குமான சிலேடை கவியினை இந்த பகுதியில் என்ன செய்கிறார் என்றால் குறிப்பிடுகின்றார். ஆடி குடத்து அடையும், ஆடும் போதை இறையும், மூடித்திறக்கின் முகங்காட்டும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், பாரில் பின்னாக்கும் உண்டாம், உற்றிடும் பாம்பு எள் எனவே ஓது என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல் சொல்கிற விளங்கும். பாம்புக்கும் எள்ளுக்குமான சிலேடை கவி. ஆடி குடத்து அடையும், ஆடும் போது இறையும், மூடித்திறக்கின் முகங்காட்டும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், பாரில் பின்னாக்கும் உண்டாம், உற்றிடு பாம்பு எள் எனவே ஓது என்று சொல்லப்படுகிற பாடல். சின்னொரு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சிலேடை கவியண்டு சின்னொரு உபதலையங்கம் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சிலேடை கவியண்டு சின்னொரு உபதலையங்கம் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சிலேடை கவிக்குள் எழுதுங்கோ, ஒரு சொல் அல்லது சொற்றொடர், ஒரு சொல் அல்லது சொற்றொடர் 2 வேறு விதமான பொருள்படுமாறு அமைக்கப்படுகின்ற கவி ஒரு சொல் அல்லது சொற்றொடர் 2 வேறு விதமான பொருள்படுமாறு அமைக்கப்படுகின்ற கவி சிலேடை கவி என அழைக்கப்படும். சிலேடை கவி என அழைக்கப்படும். காலமிக புலவர் பாடிய இப்பாடலிலே
பாம்பிற்கும் பாம்பிற்கும் எள்ளிற்குமான பாம்பிற்கும் எள்ளிற்குமான சிலேடைத்தன்மையானது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. பாம்புக்கும் எள்ளுக்குமான சிலேடைத்தன்மையானது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அவை இந்த பாடலிற்க நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதை பாருங்கோ, பாம்புக்கும் செக்கில் விட்டு ஆட்டப்படும் எள்ளுக்குமான சிலேடை இருக்கிறாடி பார்த்தீங்கன்னா பாருங்கோ, ஆடிக்குட தடையும் ஆடும் போதே இடையும் மூடித்திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றில் பரபர எனும் பாரி பின்னாக்கும் உண்டாம் உற்றுடு பாம்பு பாம்பள் எனவே ஓதும். இதில் என்னென்றால் சொற்கள் சேர்த்து எழுதப்பட்டு உள்ளதை நீங்கள் என்ன செய்யலாமென்றால் அவதானித்துக் கொள்ளலாம். சொற்கள் என்னென்றா பிள்ளைகள் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த சேர்த்து எழுதப்பட்ட சொற்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒரு கணம் பிரித்து எழுத வேண்டும். பிரித்து எழுதினால்தான் அந்த சொற்களுக்குரிய பொருள் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் விளங்கக்கூடிய இது இருக்குது. அவை கீழே இப்படி நீங்கள் பாட்டை எழுத வேண்டும். எழுதியதன் பிற்பாடு அந்த பாடலுக்கு கீழே போடுங்கோ, பாடலுக்கான சந்தி பிரிப்பண்டு போடுங்கோ. பாடலுக்கான சந்தி பிரிப்பண்டு ஒருக்கா என்ன செய்யும் என்றால் போட்டுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஆடிக்குடத்து அடையும் ஆடும் போதே இடையும். அடுத்த வரி மூடித்திறக்கின் அங்கால வரும் முகம் காட்டும். மூடித்திறக்கின் முகம் காட்டும் சின்ன ஒரு டாஸ் கொண்டு வந்து ஓடி மண்டை ஓடி மண்டை பற்றில் பர பர எனும் ஓடி மண்டை பற்றில் பரபர எனும் பாரில் பின்னாக்கும் அங்கால வரும் உண்டா பின்னாக்கும் உண்டா. அடுத்தது வருகிறது உச்சிடு உச்சிடும் பாம்பு எள் எனவே அங்கால ஓது வேண்டுவர். இதுதான் இந்த பாடலுக்கான என்னவா இருக்கும் வேண்டா பிரிப்பு. ஆடிக்குடத்து அடையும் ஆடும் போதே இடையும் மூடித்திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றில் பரபர எனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உற்றிடு பாம்பு எள் எனவே ஓதும். அவ இந்த பாடல்ல அஞ்சு சொற்றொடர் வரும். அந்த அஞ்சு சொற்றொடர் ஒன்று பாம்பு என்பதற்கான ஆதாரமாக வரும், அதே மாதிரி எள் என்பதற்கான ஆதாரமாயும் வரும். பாம்பு என்பதற்கான ஆதாரமாக வருகின்ற அதே வேளை எள்ளு என்பதற்கான ஆதாரமாகவும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உண்டு ஆடிக்குடத்து அடையும் என்பது முதலாவது சொற்றொடர். அடுத்தது ஆடும் போது இடையும் என்பது இரண்டாவது சொற்றொடர். அடுத்தது மூடி திறக்கின் முகங்காட்டும் என்பது மூன்றாவது சொற்றொடர். நாலாவது ஓடி மண்டை பற்றில் பரபர எனும்பது நாலாவது சொற்றொடர். அஞ்சாவது சொற்றொடர் பாரில் பின்னாக்கும் உண்டாம் என்பது அஞ்சாவது சொற்றொடராக இருக்கும். இந்த அஞ்சு சொற்றொடர்களும் பாம்பு என்பதற்கான ஆதாரமாக வருகின்ற அதே வேளை இதே அஞ்சு சொற்றொடர்கள்தான் எள் என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யும் என்றால் வரும். அதாவது ஆடிக்குட தடையும் ஒரு முதலாவது, இரண்டாவது ஆடும் போது இடையும் என்பது இரண்டாவது, மூடித்திறக்கின் முகங்காட்டும் என்பது மூன்றாவது, ஓடி மண்டை பற்றில் பரபர எனும் என்பது நாலாவது, பாரில் பின்னாக்கும் உண்டாம் என்பது அஞ்சாவது. இந்த அஞ்சு சொற்றொடர்களும்
பாம்பு என்பதற்கான ஆதாரமாக வருகின்ற அதே வேளை எள்ளு என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யும் என்றால் வரும் என்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதுல என்றால் பாம்புக்கும் எள்ளுக்குமான சிலேடைத்தன்மை தான் சொல்லப்படுகிறது. அதுல ஆடிக்குடத்து அடையும், ஆடும்போது இறையும், மூடித்திறக்கின் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், பாரில் பின்னாக்கும் உண்டா. இந்த அஞ்சு சொற்றொடர்களும் தான் பாம்புக்கும் வரப்போது, அதே மாதிரி எள்ளுக்கும் வரப்போது. என கீழே போட்டுக்கொள்ளுங்கள், பாம்பு என்பதற்கான ஆதாரம் என்று போடுவோம். பாம்பு என்பதற்கான ஆதாரம் முலா போட வேணும். பாம்பு என்பதற்கான ஆதாரம், பாம்பு என்பதற்கான ஆதாரத்தில் முதல் அஞ்சு சொற்றொடரையும் எழுத வேண்டும். ஒன்று போடுங்கோ, ஆடி குடத்து அடையும். முதலாவது ஆடி குடத்து அடையும், ஆடி குடத்து அடையும், ஆடி குடத்து அடையும் என்றா என்னென்றால் எழுதுங்கோ, அதன் அர்த்தத்தை பக்கத்தில் எழுதுங்கோ. பாம்பானது, பாம்பானது படமு எடுத்து ஆடி, பாம்பானது படம் எடுத்து ஆடி, பாம்பானது படம் எடுத்தாடி, குடத்திற்குள் அல்லது பானைக்குள் சென்றடையும். பாம்பானது படம் எடுத்தாடி குடத்திற்குள் அல்லது பானையினுள் சென்று அடையும், அதான் ஆடி குடத்து அடையும். பாம்பானது படம் எடுத்தாடி குடத்திற்குள் அல்லது பானைக்குள் சென்று அடையும், அதான் ஆடி குடத்து அடையும். ஆடி குடத்து அடையும் என்றால் பாம்பானது படம் எடுத்தாடி குடத்திற்குள் சென்றடையும். இது முதலாவது. இரண்டாவது ஆடும் போதே இறையும், இரண்டாவது ஆடும் போதே இறையும், இரண்டாவது சொற்றொடர் எழுதுங்கோ. பாம்பானது, பாம்பானது படம் எடுத்து ஆடுகின்ற போது, படம் எடுத்து ஆடுகின்ற போது இசன்ற சத்தத்தோடு இறையும், இசன்ற சத்தத்தோடு இறையும். பாம்பானது படம் எடுத்து ஆடுகின்ற போது இசன்ற சத்தத்தோடு இறையும். அடுத்தது மூடித்திறக்கின் முகங்காட்டும், மூடித்திறக்கின் முகங்காட்டும் என்றால் குடத்தினுடைய மூடியை திறந்தால், குடத்தினுடைய மூடியை திறந்தால், குடத்தினுடைய மூடியை திறந்தால், குடத்தினுடைய மூடியை திறந்தால் பாம்பானது, பாம்பானது தலையை நீட்டி, தலையை நீட்டி முகத்தை வெளியே காட்டும், தலையை நீட்டி முகத்தை வெளியே காட்டும். அடுத்தது ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும், ஓடி மண்டை பற்றில் பரபர எனும். எழுதுமானத்தம் பாம்பினால் கடி உண்டவர்களுக்கு, பாம்பினால் கடி உண்டவர்களுக்கு, பாம்பினால் கடி உண்டவர்களுக்கு விஷமானது, விஷமானது உடலில் ஓடி, உடலில் ஓடி தலைக்கு ஏறி, உடலில் ஓடி தலைக்கு ஏறி தலையானது பரபரக்கும். பரபரக்கும் என்றால் சுத்தும் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. தலையானது பரபரக்கும். அடுத்தது பாரில் பின்னாக்கும் உண்டா, பாரில் பின்னாக்கும் உண்டா, பாரில் பின்னாக்கும் உண்டா. எழுதுங்கோ, இவ்வுலகத்தில், இவ்வுலகத்தில் பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு காணப்படுகிறது. பிள்சக நாக்கண்டு வரும், பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு காணப்படுகிறது.
புல் சக நாக்கு பிளவுபட்ட நாக்கு, பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கானது காணப்படுகின்றது. இந்த அஞ்சு சொற்றொடர்களும் பாம்பு என்பதற்கான என்னவா இருக்கின்ற பிள்ளைகள் ஆதாரமாக இருக்கும். ஒன்று, ஆடி குடத்தடை மண்டால் பாம்பானது படமெடுத்தாடி குடத்திற்குள் அல்லது பானைக்குள் சென்றடையும். ஆடும்போது இறையுமண்டா குட, அதாவது படமெடுத்து ஆடுகின்ற போது என்ன செய்யுமண்டா இசென்ற சத்தத்தோடு இறையும். மூடி திறக்கின் முகங்காட்டுமண்டால் குடத்தினுடைய மூடியை திறந்தால் பாம்பானது என்ன செய்யுமண்டா தன்னுடைய முகத்தை வெளியே காட்டும். அதாவது மூடி திறக்கின் முகங்காட்டுமண்டால் அந்த குடத்தினுடைய அல்லது அந்த பானையினுடைய அல்லது அந்த பெட்டியினுடைய மூடியை திறந்தால் பாம்பானது தலையை நிட்டி முகத்தை வெளியே காட்டும். அடுத்தது, ஓடி மண்டை பற்றில் பரவர எனமென்றால் பாம்பானது பாம்பினால் கடி உண்டவர்களுக்கு விஷமானது உடலில் ஓடி தலைக்கேறி தலை என்ன செய்யுமெண்டா பரபரக்கும் அல்லது சுற்றும். அடுத்தது சொல்லப்படுகிறது, பாரில் பின்னாக்கு உண்டாமென்றால் இவ்வுலகத்தில் பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு என்ன செய்யென்றால் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் பாம்புக்கு என்னப்பட்ட நாக்கு என்றால் பிளவுபட்ட நாக்கு என்ன செய்யென்றால் காணப்படுகிறது. உவளவும் பாம்பு என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யமெண்டா வரும். அதே மாதிரி எனி போட வேண்டியது, எள் என்பதற்கான ஆதாரம், எள் என்பதற்கான ஆதாரம் என்று போட வேண்டும் இல்லையா. இதில் எள் என்பதற்கான ஆதாரம் என்னென்றால், எள் என்பது ஒரு மூலப்பொருள். அந்த எள்ளின் எள்ளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற பிரதானமான உற்பத்தி என்னவா இருக்கும் என்றால் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் தான் எள்ளின்ற என்னவா இருக்கும் என்றால் அந்த எள்ளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற பிரதானமான உற்பத்தி பொருள் நல்லெண்ணெய். இந்த எள்ளினுடைய இறுதி வடிவமாக விளங்குவது என்னவா இருக்கும் என்றால் பிள்ளைகள் பின்னாக்கு. பின்னாக்கண்டா என்னென்றால் ஆடு கம மாடு என்பவற்றுக்கு வைக்கப்படுகின்ற உணவு அல்லது தீவனம் என்று சொல்லப்படும். ஆடு கம மாடு என்பனவற்றுக்கு வைக்கப்படுகின்ற அந்த தீவனத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அதாவது பின்னாக்கு என்று சொல்லுவோம். அப்போ வெள்ளு என்பது ஒரு பிறதான் ஒரு சின்ன ஒரு தானியமாக தான் இருக்கும். வெள்ளு என்பது ஒரு தானிய வகைப்பாடு. அந்த எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற பிரதானமான உற்பத்தி பொருள் நல்லெண்ணெய். எள்ளினுடைய இறுதி வடிவம் என்னவாக இருக்கும் என்றால் அதனுடைய சக்கை. அது என்னவாக இருக்கும் என்றால் ஆடு கம மாடுகளுக்கு வைக்கப்படுகின்ற என்னவாக இருக்கும் என்றால் தீவனமாக காணப்படும். அவை பாம்பு என்பதற்கான ஆதாரமும் தெரிய வேணும், எள்ளு என்பதற்கான ஆதாரமும் தெரிய வேணும். முன்னைய காலத்தில் இந்த எள்ளை பயன்படுத்தி இப்போதான பூ அரைக்கும் ஆலைகள் கணக்க வந்துட்டுது. முன்னைய காலத்தில் செக்கு என்ற ஒன்று இருக்கும், அந்த செக்கை பயன்படுத்தி என்ன செய்வார்கள் என்றால் அதாவது செக்கை பயன்படுத்தி அந்த எள்ளை என்ன செய்வார்கள் என்றால் அதை சுத்துகிற பொழுது, காளை மாடு அதை சுத்துகின்ற பொழுது அதில் இருந்து கிடைக்கின்ற ஒரு பிரதான கொண்டால் நல்லெண்ணெயாக இருக்கும். இந்த எள்ளினுடைய இறுதி வடிவம்தான் என்னவாக இருக்கும் என்றால் ஞாபகப்படுத்துங்கள், அதாவது பின்னாக்கு என்று சொல்லப்படும். இந்த பின்னாக்குத்தான் ஆடு மாடுகளுக்கு வைக்கப்படுகின்ற தீவனமாக இருக்கின்றது. சரிதானே. இதில் எள்ளுக்கான ஆதாரத்தை அடுத்த வகுப்பு நாங்கள் என்ன செய்யும் என்றால் அவதானித்துக் கொள்ள வேணும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியோடையும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.